டெல்லியில ஒருத்தர் துப்பாக்கியோட நின்றுருக்கேன், பின்னாடி போலீஸ்காரங்க நின்றுருக்காங்க, அந்த காவல்துறை அவரை விட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இந்த சுடுறவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, வண்டாரப்பட்ட பெண்கள் என்ன செஞ்சாங்க, அகிம்சை வழியில் போராடினாங்க, என்ன போராடினாங்க, இதுல கல்வி சேர்ந்து வந்துச்சு. அவர் என்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம், என்னைக்காவது இந்திய மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்காரா, தமிழக மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்காரா? அவர் ஒரு மன நோயாளி, அங்க வச்சு அடிச்சு எங்க அண்ணனுக்குள்ள கண்ணு கலங்கி 1,00,000 ரூபாய் பெருமான்மலை போனுக்கு அனுப்பி கண்ணு கலங்கி நிக்குதுங்க. ஊர்ல 4 பாம்பளை பிள்ளை சென்னையில எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட காட்டுறோம். ஆசுக்காக ஆக்டிங் பண்றவர் தான் ரஜினி. இன்னைக்கு அவர் சொன்னா நம்பிடுவோமா? கொடுங்க, எங்களுக்கு உறுதி கொடுங்க. சான்று கேட்டு கேக்குறீங்க நாங்க எதுக்கு தரணும்? இது எங்களுடைய தாய்நாடு. நீங்க சொல்ற ஆதார் கார்டு கையில கண்ணெல்லாம் பொய்யாயிருச்சு. அதுவும் இல்ல, எங்களை முகாம்ல அடிக்க நீங்க வரலாறு தெரியாம இருக்கீங்களா? எங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க வரலாறு கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்துல மீண்டும் ஒரு அராஜகத்தை இந்த போலீஸ் நடத்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தப்படும். அதை எந்த அரசாங்கத்தாலும் எந்த போலீஸாலும் தடுக்க முடியாது. அந்த தெய்வ நம்பிக்கையில அவங்கவுங்க குடும்பத்துக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். நாம இப்ப அதான் கேட்கிறோம். அந்த அடிபட்டு கிடப்பதாக சொல்கிற அத்தனை காவலர்களையும் அவங்க குடும்பத்தோடு அவங்க குலதெய்வத்து முன்னாடி வந்து முஸ்லீம்கள் எங்களை தாக்கினான்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பெண்கள் மீது பெண்கள் என்று பாராமல் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள். பெண்களை அணுவதற்கு பெண் போலீஸாரை இருக்கிறார்கள், அவர்கள் முன்வரவில்லை. பெண்களை அணுகுவதற்கு ஆண் போலீஸார் அவர்கள் வந்து பேஜை தன்னுடைய பேஜை கூட அணியாமல் வந்து காட்டின் வாண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள். நம்ம வந்து இந்தியா கேட்டில் பார்த்தீங்கன்னா 66,000 பேருக்கு மேலே முஸ்லீம்களோட பேர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாப்பானுடைய பேர் முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ் சித்தாந்தத்தை கொண்டுள்ள பாப்பானுடைய பேர் வந்து யாருக்காரில் பிரிட்டிஷ்காரன் சூழல் தான் இருக்குது. அவனோட பேர் எந்த கேட்லேயும் அவன் பேரில் பிரிட்டிஷ்காரனோட சூழல் தான். மதுரை மகபு பாளையத்தில் ஜின்னா சாஹின்பாக் என்ற இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதே சமயத்தில் இந்த என்ஆர்சி எம்பிஆர் என்சிஆர் சிஏஏ இந்த எல்லா சட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான சட்டம். இதை வந்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கணும்,
இன்னும் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து செயல்முறைப்படுத்த மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு மாநில அரசு இதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த மதுரையின் ஷாஹின்பாக் பெண்களுடைய இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இது அனைத்து பெண்களின் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். வண்ணாரப்பேட்டை சம்பவத்தை முஸ்லீம்கள் மிக அமைதியாக அறவழி முறையில் போராடிய ஒரு போராட்டத்தை வேணும்டே காவல்துறை வந்து கல்வீசி அதை வன்முறை போராட்டமாக மாற்றி அதை அணுகியிருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி இப்படி ஒரு இது நடந்திருக்காது. சரியா? அது போலீஸினுடைய அடாவடித்தனமான செயல். அது கண்டிப்பாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தில் மீண்டும் ஒரு அராஜகத்தை இந்த போலீஸ் நடத்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தப்படும். அதை எந்த அரசாங்கத்தாலும் எந்த போலீஸாலும் தடுக்க முடியாது. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தனிப்பட்ட சில பேர் தூண்டி விடுறாங்க போராட்டம்ன்றாங்க, அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது உண்மையா? கண்டிப்பாக இல்லை. யார் எங்களை தூண்டி விட போறா? ஏன் எங்களுக்கு அறிவில்லையா? அதாவது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இன்னைக்கு படிப்பறிவு இல்லாதவர்களா இருப்பாங்க போலக்கு. அதனால தான் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஆனா பொதுமக்களாகி எங்களுக்கு தெரியுது அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப இது எங்களுடைய பிறப்பு உரிமை பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, எவ்வளையோ பிரச்சனைகளை வந்து சொன்னீங்க, அதெல்லாம் நாங்கள் தாங்கிக்கிட்டோம், சகிச்சுக்கிட்டோம். அது எங்களுடைய பிரச்சனை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் இப்போ நீங்கள் பிறப்பு உரிமைக்கு சான்று கேட்குறீங்க, குடியுரிமைக்கு சான்று கேட்குறீங்க, நாங்கள் எதுக்கு தரணும்? இது எங்களுடைய தாய்நாடு. இந்த இந்தியாவில் அதிகமாக ரத்தம் சிந்தி சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்தது எங்களுடைய முஸ்லீம்கள் தான். சரியா? இந்தியாவினுடைய எந்த மூலைக்கு போனாலும் முஸ்லீம்கள் தான் இந்த இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கான அடையாளமும் இந்தியர்கள் தான் இந்த முஸ்லீம்கள் என்பதை கண்டிப்பாக பறைசாற்றும். அதை வந்து இவங்க துடை தெரியும் நினைச்சா கண்டிப்பாக நாங்கள் அதை ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக இதுக்காக போராடுவோம். இது எங்களுடைய பிறப்புரிமை, இதற்கான போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பெண்களுக்குன்ற மட்டுமல்ல, இது முஸ்லீம் இந்து சமூகத்திற்கு எல்லா சமூகத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போராடிக்கிட்டு வந்து இது வந்து முஸ்லீமோட பிரச்சனை மட்டும்தான் எல்லோரும் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக கிடையாது. முஸ்லீமோட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது எல்லா மதத்துக்காரத்துக்கும் பிரச்சனை தான். இந்து முஸ்லீம் சகோதரர் எல்லாத்துக்காகவும் பிரச்சனை தான். இது எல்லாருக்காக தான் நாங்கள் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், இன்றைக்கி இந்திய பிரதமர் என்ன அறிவிச்சுக்காருன்னா, இந்திய பிரதமர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து என்பிஆரோ என்ஆர்சியோ வாபஸ் வாங்கணும்னு இருக்காரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? எங்களோட பார்வையில் நாங்கள் வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே பிரதமர் அந்த ஓட்டுனால தான் இன்றைக்கி ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்கன்ற. நாங்கள் போடுற ஓட்டு நாங்கள் குடிமகன் இல்லாட்டி எங்களோட ஓட்டு மட்டும் எப்படி செல்லும்? எப்படி செல்லும்? அந்த பதவி விட்டு விளங்க. அந்த ஓட்டு பொய்யானதான், அந்த பதவி பொய்யானதான். அப்போ இழந்து விட்டு விளங்க. மக்களால் மக்களுக்காக தேர்ந்த பெண்கள் தான் அந்த அரசு. மக்களுக்கு இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. பெண்களை அவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. வண்ணாரப்பேட்டை மார்பங்கள் எல்லாம் கைய தொட்டிருக்காங்க. யார் கொடுத்த இந்த உரிமை? யார் கொடுத்தது? ஒரு பெண் வந்து ஹிஜாப் நின்றுக்கா, அவளோட பாதுகாப்பு உடையில அவன் நின்றுக்கா. இவர் வந்து சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாரு, நாங்க வந்து ஆடையை வைத்து கண்டுபிடிப்போன்னு சொன்னாரு. இதே டெல்லியில ஒருத்தர் துப்பாக்கியோட நின்றுக்கான், பின்னாடி போலீஸ்காரங்க நின்றுக்காங்க. அந்த காவல்துறை அவரை விட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த சுடுறவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? வண்ணாரப்பட்ட பெண்கள் என்ன செஞ்சாங்க? அகிம்சை வழியில் போராடினாங்க. என்ன போராடினாங்க? இதில் கல்வி செக்கிருந்து வந்துச்சு. இதே ஹெச்ராஜா கேட்பாரு, கல்லூரியில இருந்து கல் வந்துச்சுன்னா வெளியில இருந்து பாமர்வார். அவருக்கு எங்க போட்டாங்க? அவர் மேல எங்க குற்றச்சாட்டு வச்சாங்க? நாங்கள் ஒண்ணுமே பேசாட்டி எங்க மேல சம்மன் கேஸ்க பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாத்தையும் பார்க்குற முடிவில் தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைக்குட்டிகளை விட்டு குடும்பங்களை விட்டு எதுக்கு வந்து நிற்கிறோம்? எங்கள் குடியுரிமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் காசு பணத்துக்கு எங்களை அலக்களிச்சிங்க, எங்கள் ஆதார் கார்டுக்கு அலக்களிச்சிங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஆதார் கார்டு கைரேக கண்ணெல்லாம் பொய்யாயிருச்சு. அதுவும் இல்லை, எங்களை முகாமில் அடிக்க நீங்கள் வரலாறு தெரியாமல் இருக்கீங்களா? எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் நாங்கள் வரலாறு கற்றுக் கொடுக்குறோம். எங்கள் வீட்டு சின்ன பிள்ளை வரலாறு தெரியும். எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டு கேட்டால் தெரியும். முகலாயர் பேரரசு காலத்திலிருந்து சொல்வாங்க. இந்தியா கேட்டில் போய் பாருங்க, இந்தியா கேட்டில் போய் பாருங்க, எத்தனை முஸ்லீம்கள் எத்தனை தர சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாங்கன்னு தெரியும்.
இந்திய குடியுரிமை சட்டம் வந்து வாபஸ் வாங்கப்பட மாட்டாது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த போராட்டங்களை கவனிப்பதற்கு வந்து ஒரு 15 பேர் கொண்ட அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அதை மிக முக்கியமா அறிவிச்சிருக்காங்க இந்த தருணத்துல. இப்ப இங்க நீ போராட்டம் பண்றீங்க இல்லையா, இந்த போராட்டத்துக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா அச்சுறுத்தல்? நாம வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்றாரு. அவர் சொல்றதே மிகப்பெரிய பொய். அதாவது இது வந்து மக்களுக்கான நல்ல திட்டமா, எந்த மக்கள் சொன்னாங்க அவர்கிட்ட போய் இந்த சிஏஏவும் என்ஆர்சியும் எம்பிஆரும் நல்ல திட்டம்னு யார் சொன்னா அவர்கிட்ட? கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரம், இதை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம். சரியா, கண்டிப்பாக இந்த சட்டம் மக்கள் விரோத சட்டம், இது வந்து மக்களை வந்து கூண்டோட ஒழிக்கிறதுக்கான சட்டம், இதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். அவர் ஒரு அடி பின்வாங்கலனா நாங்கள் ஒரு அடி நாங்கள் பின்வாங்க மாட்டோம். பச்சாவும் நம்ம இவ்வளோ வளர்த்துட்டு இருக்கோம், ஒன்றாவது உங்களுக்கு இறக்கம் வரலையா? நாங்கள் இவ்வளோ பேரும் ரஜினி கூட என்பிஆர் வந்து பிரச்சனை கிடையாதுங்க, ஏதாவது ஒரு முஸ்லீம் கூட நான் பொறுப்பு நான் தான் சொல்றேன். கர்நாடகத்துல 300 வீடுகளை இடிச்சாங்க. எதுக்கு இடிச்சாங்க? இந்த முஸ்லீம்கள் வீடை இடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பிஜேபி காரர் வந்து வாட்ஸ்அப்ல நியூஸ் அனுப்பினாராம், அதை வச்சு போய் எடுத்து இப்ப மன்னிப்பு கேக்குறாரு, தெரியாம எடுத்துட்டேன்னு. அப்ப நான் எதை நம்புறது? ரஜினி இது யாரை நம்புறது? மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாரு? அவருக்கு எந்த அறிவுமே கிடையாது, சும்மா காசுக்காக ஆக்டிங் பண்றவர் தான் ரஜினி. இன்னைக்கு அவர் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? கொடுங்க, எங்களுக்கு உறுதி கொடுங்க. அவர் சொன்னா பெண்கள் தாக்கப்பட்டதுக்கு ரஜினியுடைய கண்டனம் ஏதாவது வந்து இருந்துச்சா? குரல் கொடுத்தாரா ரஜினி? எல்லாத்துக்கும் முன்னாடி வருவேன்னு சொன்னாரு இல்ல, முன்னாடி வந்து நின்றாரா? தமிழ்நாட்டுல எந்த கல்விக்கு உதவி நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல, இப்ப மோடி வந்து அறிவிச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, நாங்க பின்வாங்க மாட்டோம்னு. அவர் அதை மட்டும் அறிவிக்கல, இந்த நாட்டுல சீக்கிரமா அயோத்திக்குள்ள ராமர் கோயில் கட்டப்படும், இது இந்திய ராஷ்டிரமா மாற்றப்படும் சொல்லியிருக்காரு. இந்தியா எங்க அப்பா வீட்டு சொத்து தான் இது, அவன் அப்பா வீட்டு சொத்து கிடையாது. சரிங்களா, எங்க அப்பா வீட்டு சொத்து எங்களுடைய தியாகிகள். எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட போஸ் இயக்கத்துல இருந்து வந்தவரு, வந்து போராடி இருக்காரு. இப்ப எனக்கு வந்து இங்க குடியுரிமை இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இன்னும் தேடுறாங்க எங்க அப்பாவுடைய, எங்க போய் தேடுறதுன்னு சொல்லி. என்ன சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை கோச்சுக்கோனா, இப்ராஹிம்னு ஒரு முஸ்லீம் தான் இருக்காரு, அவங்க இதில் தரப்புல வந்து என்பிஆர் அலையோ என்ஆர்சி எந்த பாதிப்பும் என்ன செஞ்சீங்க துணி இல்ல, ஒரு ஆடை இல்ல, பொம்பளை எங்க போய் ஒதுங்குவாங்க? அதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப இது போராட்டத்துல அமைதியான முறையில மாநிலங்கள் வந்து இந்த சட்டம் சரியில்லைன்னு வந்து நிராகரிச்சிருக்க போது நம்ம தமிழக முதல்வர் வந்து ஏன் இதை வந்து மறுக்கிறாரு? தமிழக அரசு கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கு ஒத்து போக கூடாது, சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும். என்பிஆருக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். யாராவது எங்கிட்ட கணக்கு எடுக்க வந்தா கண்டிப்பாக நாங்க எங்களுடைய ஆவணத்தை காட்ட மாட்டோம். வந்தவங்களை விரட்டி விரட்டி அடிப்போம். நாங்க மட்டும் இல்ல, சசிகாந்த் இருக்காருல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சசிகாந்த், அவர் சொல்லியிருக்காரு இது தப்பு, நான் இதுல இருந்து ராஜினாமா பண்றேன். இதே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவர் சொல்றாரு இது வந்து தப்பான விஷயம், இந்த ஒரு மோடி வந்து இது கொண்டு வந்திருக்கிறது, நான் ஊரு புறம் போய் சொல்லுவேன், நான் பிறருக்கு முன்னுதாரணமா இருப்பேன், நான் இதை விட்டு வெளியே ராஜினாமா பண்ணாதான். என்னைய சேர்ந்த நிறைய பேர் இப்படி மனசுள்ளவங்க இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியே வருவாங்கன்னு சொல்றாங்க. முஸ்லீம் நாங்க சொல்லலைங்க, ஒரு இந்துதான சசிகாந்த் அவர் சொல்றாரு. கபில் குமார்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியில 13 பேரை சுட்ட மாதிரி மெட்ராஸ்லயும் சுட்டுருக்காரு, அவர் தான் அதுல இருக்காரு. அப்ப ஏன் முஸ்லீம்களை கண்டா ஏன் இப்படி வெறியா இருக்கிறீங்க? நாங்க யார் சொத்தையும் அபகரிச்சோமா இல்ல யாருடைய கோயிலையும் போய் இடிச்சோமா? நாங்க என்ன செஞ்சோம்?
நாங்க எங்க உழைப்பு, நாங்க எங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்க யாரும் இவங்க சொன்ன மாதிரி அந்த டெல்லி அந்த கோட்டையில 95,000 பேர்ல 65,000 பேர் வந்து எங்களுடைய உற்சாகத்துடைய பேர் இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இப்ப நாங்க உயிராயும் இழந்து இந்த நாட்டையும் இழந்து நிக்கணுமா? நாங்க எதுக்கு நிக்கணும்? நாங்க அதுக்கு வந்து ஸ்டாலினை வந்து அப்படியே அப்படிலாம் கிடையாது, எதுவும் இல்லைன்னு சொல்லவும் ஸ்டாலின் அப்படியே வந்துச்சு. இல்லம்மா, ஹச்சராஜ் என்ன சொல்றாருன்னா, வந்து தனிப்பட்ட மனிதர் தூண்டி விடுறாங்க இஸ்லாமிய மக்களை. அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும். இது மோடி அரசாங்கமும் செய்யணும், அவர் வந்து பார்லிமெண்ட்ல செய்யணும், இவங்க வந்து சட்டசபையில செய்யணும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். வாபஸ் வாங்க வாய்ப்பு இல்லையா? இது எத்தனாவது நாள்? நாலாவது நாள். இது தொடருமா? தொடரும். வெற்றி அடைந்த மரணம். எம்பி அமைச்சர் யாரா வந்திருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எம்பி வந்து வெங்கடேஷ் வந்தாரு, அவர் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவை தவிர தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் தான். மதுரை மகுப்பாளையம் பொதுமக்களின் சார்பாக இன்றோடு 4வது நாள் தொடர் போராட்டங்கள் தமிழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பிக்கப்பட்டது, தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சீங்க? என்ன காரணத்துக்கு போராட்டம்? சென்னையிலே வண்ணாரப்பேட்டையிலே ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு தொல்லை தரும் விதமாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத விதமாகவும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதால் அங்கே ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு கலவரமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது. பெண்கள் மீது பெண்கள் என்று பாராமல் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள். பெண்களை அணுவதற்கு பெண் போலீஸாரை இருக்கிறார்கள், அவர்கள் முன் வரவில்லை. பெண்களை அணுகுவதற்கு ஆண் போலீஸார் அவர்கள் வந்து பேஜை தன்னுடைய பேஜை கூட அணியாமல் வந்து காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள். அதனால் அது போராட்டத்துடைய குணம் மாறி போனது. ஒரு இறந்தது உண்மையா? ஒரு 70 மையவே அந்த பகுதியில் இருக்கும் இறந்துருக்காங்க. என்ன கோரிக்கை? என்ன சார் கோரிக்கை? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த வண்ணாரப்பேட்டையிலேயே ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு தொல்லை கொடுத்ததற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த உயர் பதவி இருக்கக்கூடிய கமிஷனராகட்டும் டிஜிபி ஆகட்டும் இதற்கு முன் வந்து பொறுப்பேற்க வேண்டும். அந்த காவல்துறை அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இது போக வந்து முக்கியமான கோரிக்கையானது 4வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அமைச்சர்களோ வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோ வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு ஆதரவான வார்த்தை பேசுறது கூட வருவது கிடையாது. இப்போதைக்கு பார்த்தோம் என்றால் இன்று சட்டமன்றத்திலே தீர்மானம் இதற்கு எதிராக நடைபெறும் என்று நினைத்திருந்தோம்.
அதுவும் கையை மீறி சென்று விட்டது. இங்கு ஆளக்கூடிய இந்த ஆளுங்கட்சியானது பாஜக அரசின் கைக்கூலியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று சட்டமன்றத்திலே என்ன நிகழ்வு நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகள் இந்த சிஏஏ சம்பந்தமாகவும் இந்த வண்ணாரப்பேட்டை சம்பந்தமாகவும் பேச முன்வரும்போது சபாநாயகர் இதை பேசார்கள் என்று மறுக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யத்தான் ஆளுங்கட்சியினர்கள் தவறு செய்தால் அதை கண்டிக்கக்கூடியதற்குத்தான் இந்த எதிர்கட்சிகள் நாங்கள் சட்டசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் குரல்களை நசுக்க பார்ப்பது தவறான செயல், இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். மீனா வந்து இவர் சொன்ன மாதிரி வண்ணாரப்பேட்டை தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும், அதாவது என்ஆர்சி என்பிஆர் சிஏக்கு அகைன்ஸ்டாக ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா தான் எங்களுடைய தொடர் போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம், அப்படி இல்லைன்னா கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சண்டை பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம், சரியான ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு வாக்குறுதி வரும்னு சொல்லி நம்பியிருந்தோம். இருந்தாலும் ஒரு கேவலம் இவ்வளோ கேவலமான ஒரு இது பிரதமர் வந்து என்ன அறிவிச்சிருக்காருன்னா நாங்கள் குடியுரிமை வாபஸ் வாங்க வாய்ப்பே இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் பாருங்கள், நாங்கள் அவருக்கு டாக்குமெண்ட்டை கொடுத்து நாங்கள் இந்திய குடிமகன் சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் டிகிரி படித்தா அவரோட டாக்குமெண்ட்டை எங்கிட்ட காட்டணும். ஃபஸ்ட்டு அவரோட அப்பாவுடைய ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அவர் எங்கிட்ட காட்டட்டும். அப்போ அதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் நாங்கள் என்னன்ற இந்த நாட்டுக்காக அதிகமாக உயிரை சிந்தியக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அந்த இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் தான் இன்றைக்கி அகதியாக்கக்கூடிய வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா கேட்டில் பார்த்தீங்கன்னா 66,000 பேருக்கு மேலே முஸ்லீம்களோட பேர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாப்பானுடைய பேர் முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டுள்ள பாப்பானுடைய பேர் வந்து யாருக்கால பிரிட்டிஷ்காரன் சூழல் தான் இருக்குது. அவனோட பேர் எந்த கேட்லேயும் அவன் பேரில் பிரிட்டிஷ்காரனோட சூழல் தான் இருக்குது. அவனோட பேர் இந்த அளவு வந்து இந்த சமுதாயம் வந்து தன்னுடைய ரத்தத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையுமே செலவழித்து இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளவோ போராடி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்துக்கிட்டு இன்றைக்கி அகதிகளாக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த பாசிச அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிப்போம். ஒரு காலம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். யார் வந்தாலும் அவங்களை திருப்பி அனுப்போம். இந்த தீர்மானத்தை வந்து இந்த சட்டசபையில் வந்து நிறைவேற்றலை அப்படின்னாக்கா எங்களோட அந்த போராட்டத்தையும் வந்து இல்லை. இப்போ நான்காவது நாள் தொடருதுங்கிறீங்க, இன்னும் தொடர்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறோம். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம். இல்லை இப்போ உங்களுக்கு எந்த வகையான அரசு தரப்புலேருந்து ஒரு வாக்குறுதியோ அல்லது ஆதரவோ அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த அதிமுக இப்போ பிஜேபி அரசாங்கத்தை தவிர்த்து அனைத்து கட்சி அனைத்து இயக்கங்கள் மூலமாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்குது. விருதசக்திகள் கட்சியிலேருந்து வந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தாங்க, திமுகலேருந்து வந்தாங்க, அமமுகலேருந்து வந்தாங்க, அதுபோல் இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள், மதசார்பற்ற இயக்கங்கள், மாணவர் இயக்கங்கள் எல்லாருமே கலந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து முஸ்லீம்கள் மட்டும் நடத்தலை, முழுக்க முழுக்க அனைத்து தரப்பு மக்களும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வண்ண இவங்க வந்து ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இவங்களோட அராஜக செயலை வந்து காவித்துறை மூலமாக அந்த காவித்துறை வந்து ஏவி விட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஏவி விடுதோ அதுக்கேற்ற எங்களோட போராட்ட தலைமை வந்து மேன்மேலும் நாங்கள் கூடிக்கிட்டே தான் போவோம். வண்ணாரப்பேட்டையில் அடிச்சாடி தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் இங்கே எதுவும் ஒன்று சலசலப்பு ஆகணும்னு சொல்லி நினச்சா தமிழ்நாடே வந்து நாங்கள் இப்போ எங்களோட போராட்டத்தை வேற மாதிரி நான் விசாரிப்பு கொண்டு. இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் கொஞ்சம் குறிப்பாக முஸ்லீம்களுக்காக வேண்டியே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் போன்றே இருக்கிறார் அப்படி நாம் நினச்சோம்னா அது தப்புங்கிறது இப்போத்தான் தெரியும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஒரு மத்திய மந்திரி சொல்லிட்டாரு, இந்திய ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வடதமிழகம் அத்தனையும் நாங்கள் எழுந்துச்சிடுவோம், கேம்புக்கு கொண்டு வந்துடுவோம், இந்திய ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு மத்திய மந்திரி அறிவிச்சார். அப்போ இஸ்லாமியர்கள் என்று பார்க்காமல் இந்தியாவுடைய ஜனநாயகம் என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது, வேறு சமூகங்களுக்கும் சீது இருக்குது. பிரதமர் அன்றைக்கு பதவி ஏற்கிற போதே இந்திய சாசன சட்டங்கள் எழுதப்பட்ட புக் வடிவிலான அந்த நூலை பதவியேற்றதற்கு பின்பு ஒரு ஓரத்தில் அதை ஒரு டேபிளில் வச்சு அதுக்கு மாலை போடாமல் ஒரு அஞ்சலி செலுத்தினார். இன்றைக்கே நான் உனக்கு அஞ்சலி செலுத்திடுறேன், இனிமேல் நாங்கள் எங்கள் சட்டத்தை தான் அமுல்படுத்துவோம், எங்கள் சட்டத்தை தான் கொண்டு வரோம்னு சொல்கிற மாதிரி அவர் மறைமுகமாக சூசகமாக அந்த சாசனம் பதியப்பட்ட நூல்களை வச்சுக்கிட்டே செஞ்சார். அஞ்சலி செலுத்த எல்லாரும் எங்கே போகிறேன் இந்த ஆள் பதவி ஏற்றுட்டு அப்படின்னு பார்த்தா கடைசி அதுக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு அஞ்சலி செலுத்தின மாதிரி நிற்கார், இப்படி நிற்கார். அப்போ என்ன அர்த்தம், இனிமேல் இந்த சட்டத்துக்கு இங்கே வேலை இல்லை, காந்தியவாதின்னு பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு வேலை இல்லை, தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு வேலை இல்லை, எல்லாமே இனிமேல் இருக்கிறதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய பாசிச ஆட்சி தான், எங்களுடைய கொள்கை தான், அதைத்தான் இனிமேல் நாங்கள் வந்து செயல்படுத்த துணிவோம் என்கின்ற அளவிற்கு இந்த மத்திய அரசு செயல்படுகிறது. அதுக்கு வந்து ஒத்துவதுகின்ற அரசாக இந்த தமிழகத்தில் எடப்பாடி அரசு செயல்படுது.
காவல் இன்றைய சட்டமன்றத்தில் முதல்வர்கள் முதல்வர் பேசும்போது முஸ்லீம்கள் கல்லறிந்தார்கள், தண்ணீர் பாட்டில் வீசினார்கள் அப்படிலாம் சொல்லுது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்லை, என்றைக்குமே இஸ்லாம் வளரக்கூடாதுன்னு நினச்சி போர் செய்தார்களே முகமது நபி காலத்தில், அன்னைக்கே கூட யாருக்கும் எந்த இடையூறும் செய்துவிடக்கூடாது என்பதை உபதேசம் செய்துதான் முகமது நபி அவர்கள் போருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ காவல்துறைக்கு நாம் இப்போ என்ன கேட்குறோம்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கின்ற அடிபட்டதாக சொல்கிற அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கும், அந்த தெய்வ நம்பிக்கையிலும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். நாம் இப்போ அதைத்தான் கேட்குறோம், அந்த அடிபட்டு கிடப்பதாக சொல்கிற அத்தனை காவலர்களையும் அவங்க குடும்பத்தோடு அவங்க குலதெய்வத்து முன்னாடி வந்து முஸ்லீம்கள் எங்களை தாக்கினான்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்ல முடியாது. அப்போ இஸ்லாமியர்களுக்காக வேண்டி என்று நினைப்பதை விட இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, எதிரொலிக்கிற உங்களுக்காக வேண்டியும் எங்களுக்கு வெளியே நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிற போலீஸுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். இந்த போராட்டம் இன்னும் விரிவடையும், விரிவடையும் என்பது வீரியமடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.